ഓം ശ്രീ തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാൽ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 27/7/2019 ബിഹാരി വരുടം ആടി മാസം 11-ാം തീയതി സനിക്കിഴമയായ ഇന്നയ തീയതി ദശമി മാലൈ 4:26 പിൻപ് ഏകാദശി നക്ഷത്രം കൃത്തികൈ മാലൈ 5:02 പിൻപ് രോഹിണി നല്ല നേരം കാലൈ 10:45 11:45 വരെ മാലൈ 4:45 5:45 വരെ രാഹുകാലം കാലൈ 9:00 10:30 വരെ യമകണ്ഠം மதியம் 1:30 3:00 வரை குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9 விதி எண் 1 பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேதை தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையாக செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். அனைத்து துறையில் உள்ளவர்களும் நினைத்த வருமானத்தை ஈர்த்துக்க முடியும். வெளிநாட்டு பயணங்களில் இதனால் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் சாம்பல் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதவியும் உதவியும் கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சந்திர பகவான் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3-ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெய்வமே என்று சொன்னாலும் தேவாங்கு என்று சொன்னாலும் தெளிவாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில ராகு பகவானும் தனஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் தனஸ்தானாதிபதி ரிஷப ராசியில உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பும் சிறப்பும் இன்றைய நல்ல கிடைக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2-ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்பவனுக்கு மட்டுமே வெகு சீக்கிரத்தில் வெற்றி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி. அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. பந்த பாச சொந்தங்களை பாதுகாக்கும் கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும்.
திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். சாதாரண உத்தியோகத்தில் இருந்தால் கூட சொந்த தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும். ஆஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உண்மையான வார்த்தைகள் அழகாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சென்ன மல்லீஸ்வரர். அதிஸ்த எண் 1 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஸ்த எழுத்துக்கள் ஓ எஸ். எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மன நிம்மதியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வுகள் மிகுதியாகும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிஸ்த எண் 6 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிஸ்த எழுத்துக்கள் ஓ ஏ. கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபொடியாகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப உறவுகள் வகையில் கடந்த காலங்களில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசின ஒரு சில பாக்கியவான்கள் மனதார வந்து இணையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிடைக்காத பொருளுக்கும் தவறவிட்ட பொருளுக்கும் மதிப்பு அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கௌசியம்மன். அதிஸ்த எண் 2 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஸ்த எழுத்துக்கள் எஃப் கே. துரிதமான செயல்பாடுகளை கணிசமாக கையாளக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க, தங்கம் உலோகம் பொன் வேலை செய்கிறவங்க, ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட முத்து அதாவது லக்கி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்க எல்லோருமே இன்றைய நாள் அதிகபட்சமான லாபங்களையும் நிரந்தரமான க்ஷேமங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வநாயகி. அதிஸ்த எண் 3 அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிஸ்த எழுத்துக்கள் WU. வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்று ஒருவருக்கொருவர் சப்தம அதாவது சரி சப்தம பார்வையாக பார்த்துக்கிறதுனால சகல விஷயங்களிலும் சகல விஷயங்களிலும் தனவரவு அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமண வயதை கடந்தவர்களுக்கு கூட திருமணம் உறுதியாகும். மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குப்பை மேடு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா துர்கை. அதிஸ்த எண் 4 அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஸ்த எழுத்துக்கள் TI.
பற்றும் பாசமும் பக்குவமாய் அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து உடல் உபாதையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வியாளர்கள் கனமான சாதனையை படைக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வருமானத்தில் பஞ்சம் வந்தால் வறுமை தஞ்சம் கொள்ளும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்ட நாயகி. அதிஸ்தையன் 7, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை. அதிஸ்த எழுத்துக்கள் QP. மன உறுதியும் உடல் வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வீக பற்று அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். பிள்ளைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் வருமானங்களும் மிகுதியாகும். உத்தியோகத்தில், அதாவது உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகமும் கல்வி முடித்த மாணவர்களுக்கு உத்தியோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வறுமையும் தனிமையும் வாழ்வியலின் வகுப்பறை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சீதா லட்சுமி. அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IT. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றம் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படுகிற பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் பூமி வாங்கக்கூடிய, இடம் வாங்கக்கூடிய, மனை வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். ஏற்கனவே வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் கடன் தொல்லை இருந்ததுன்னு வைங்களே, அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரம்பத்தில் கிடைக்கிற அன்பும் அரவணைப்பும் இறுதி வரை நிலைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமலிங்க. அதிஸ்தையன் 1, அனுகூலமான வர்ணம் சென் நிறம். அதிஸ்த எழுத்துக்கள் SK. மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். தனவரவும் பணவரவும் மிகுதியாகும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நின்று காட்டக்கூடிய அளவுக்கு கௌரவமும் வருமானமும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கீழான லட்சியத்தில் வெற்றி காண்பதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி காண்பது சிறந்தது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜராஜேஸ்வரி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் EM. ஓம் விமலாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விமலாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, உலகத்தில் எவ்வளவோ கெட்டது பண்ணுறவங்க, கெட்டது நினைக்கிறவங்கெல்லாம் பிழைக்கும் பொழுது நல்லவங்க பிழைக்க முடியாமல் போயிடாது, கவலைப்பட வேண்டாம். ஒரு மனிதனை இந்த உலகத்தில் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.